வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அப்பள குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டேன். அப்பளத்தையும் பொறிச்சு வச்சுட்டேன். இப்போ 2.5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்குங்க. இது ஊற்றிக்கலாம், நல்லா சூடாகட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். இப்போ கடுகு வெடிக்கிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு. இது கூட 100 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் வதங்கிறது கூடவே 5-6 பூண்டுப்பல் 1-2 தட்டி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டுப்பல் நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட சிறிதளவு கருவேப்பிலை, இது கூடவே 1 நாட்டு தக்காளி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் குழம்பு தூள். இது வந்து எப்படி செய்யணுங்கிற வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேங்க. இந்த குழம்பு பொடியோட வீடியோ, அதை நீங்கள் போய் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க, இதை ஊற்றிக்கலாம். மசாலா பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அப்பளத்தில் உப்பு இருக்குங்க, அதனால் தேவையான அளவுக்கு உப்பு கலந்துக்கலாம். இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். 300 ml சேர்த்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுருக்கேங்க. பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 4 அப்பளம் இந்த சைஸில் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா உடச்சி விட்டுக்கலாம், 1/4 உடச்சிக்கலாம். இப்போ கலந்து வச்சு நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இது 1-5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அப்பளத்தை பிச்சு போட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க. இப்போ அப்பளத்தை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ உடச்சி வச்சுருக்குற அப்பளத்தை சேர்த்திக்கலாம். இப்போ 1-5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க. இன்னைக்கு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அப்பள குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. தேவையான பக்குவத்துக்கு அப்பள குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க. ஸ்டவ் ஆஃப் செய்தாலும் கூட மண் சட்டியில் கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு தான் இருக்கும். இப்போ சூப்பராக சுவையான சட்டுன்னு செய்யக்கூடிய அப்பளக்குழம்பு நம்ம செய்துட்டேங்க. இது சூடான சாதத்துக்கு கூட இந்த அப்பளக்குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.